வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு மகா சிவராத்திரியோட மகிமையை தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன கதையை தான் பார்க்க போறோம். ஒரு வேடன் காட்டுக்கு வேட்டையாட போனாராம். அங்க ஒரு நீர்நிலை இருந்துச்சான். அங்கதான் எல்லா மிருகங்களும் தண்ணி குடிக்க வரும், எப்படியாவது மிருகத்தை வேட்டையாடிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் ஒரு குவளையில தண்ணியை பிடிச்சிட்டு பக்கத்துல இருந்த மரத்து மேல ஏறி நின்னுட்டு இருந்தாராம். நேரம் போக போக அன்னைக்கு ஒரு விலங்கும் வரலையாம். அவர் மரத்துல இருந்த ஒவ்வொரு இலையா பறிச்சு கீழே போட்டுட்டே இருந்தாராம். அவருடைய குவளையில இருந்த தண்ணி கீழே கொட்டிட்டே இருந்துச்சான். அன்னைக்கு இரவு முழுதும் கடந்து காலையில விடிஞ்சிடுச்சான். விடிஞ்ச உடனே சிவபெருமான் அவர் கண்முன்னாடி தோன்றி, உனக்கு என்ன வரம் வேணும் கேளுப்பான்னு கேட்டாராம். அந்த வேடனுக்கு ஒண்ணுமே புரியலையாம். அப்பதான் சிவன் சொன்னாராம், அன்னைக்கு சிவராத்திரின்னு அன்னைக்கு நைட் ஃபுல்லா முழிச்சிருந்து அந்த வில்வ மரத்தோட இலைய பறிச்சு அவரோட சிவலிங்கம் மேல போட்டதுனாலையும், அவர் கையில குவளையில இருந்த தண்ணி அந்த சிவலிங்கத்து மேல கொட்டினதாலையும் அவருக்கு அந்த வரம் கொடுக்கறதா சொன்னாராம். இதுதாங்க மகாசிவராத்திரியோட மகிமை. நன்றி.